ஹலோ, வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம மிளகூட்டம், மிளகேசியம், பத்திய பொரிச்ச குழம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிஷ் வந்து பண்ண போகிறோம். வித்தியாசம் உண்டோ இல்லை? ஒரு வித்தியாசம் கிடையாது, ஒரு வித்தியாசமும் கிடையாது. எல்லாம் ஒரு ஊரில் வந்து மிளகூட்டாம்பா, அது அது திருப்பி திருப்பி என்னென்னா தொட்டுக்கிற மாதிரி பண்ணினா கூட்டம், அதையே கொஞ்சம் லிக்விடா பிசைஞ்சுக்கிற மாதிரி பண்ணினா குழம்பு. மிளகேசியம்னால அதே தான், மிளகேசியம் பத்திய பொரிச்ச குழம்புன்னாலும் அதான். இதுக்கு என்னன்னா கோகனட் கிடையாது. இது வந்து குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கிறவாளுக்கு இளம் தான் பிஞ்சு காயா போட்டு இதை பண்ணி குழந்தைக்கு பால் கொடுத்தா அந்த குழந்தைக்கு மப்போ வாயுவோ தட்டாமல் இருக்கிறதுக்கோசரம் அம்மா வந்து பத்திய சாப்பிடுவா. அந்த பத்திய பொரிச்ச குழம்பு இப்போ நம்ம பண்ண போகிறோம். இந்த பொரிச்ச குழம்புக்கு வந்து இளந்தான்கள் தான் போடணும். இதுக்கு இளந்தான்கள் தான் போடணும். பீன்ஸு, கேரட்டு, பிஞ்சு கத்திரிக்காய், அப்புறம் முருங்கைக்காய், பூஷணிக்காய், பரங்கிக்காய், அதெல்லாம் போடலாம். கலந்தும் போடலாம், ஒன்றாவும் போடலாம். அவரைக்காய், கொத்தவரங்காய் போடக்கூடாது, அது கேஸை உண்டாக்கும். இந்த காயெல்லாம் போடலாம். இப்போ நான் வந்து இதை தனி காயில் பண்ண போகிறேன். இதை முருங்கைக்காய் தனியாக பண்ணினாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அவரைக்காய் தனியாக, அவரைக்காய், முருங்கைக்காய் இது எல்லாமே புளி சேர்த்து பண்ணுறதை விட இந்த மாதிரி புளி இல்லாமல் மிளகு சேர்த்து பண்ணினா இன்னும் அடிஷ்னல் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இந்த அவரைக்காய் வந்து நான் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 1/4 கிலோ அவரைக்காய் நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கு வந்து மஞ்சள் பொடி, உப்பு, அப்புறம் மிளகுத்தூள், 1/3 கப்பில் பாசிப்பருப்பு வெந்தது. இப்போ என்ன பண்ணணும்னா பாசிப்பருப்பை நம்ம வந்து குக்கரில் வேக போட்டுக்கலாம், இல்லாட்டி தனியாக வேக போட்டுக்கணும். பாசிப்பருப்புக்கும் இந்த இது துவரம்பருப்புலாம் பண்ணலாம் இல்லையா? துவரம்பருப்பு வந்து பத்திய சாப்பாடு சாப்பிட்றவாளுக்கு துவரம்பருப்பை விட பாசிப்பருப்பு அட்வைசபிள். துவரம்பருப்பில் கொஞ்சம் கூட கேஸ் வருமோ அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம், போட மாட்டேன், தெரியல என்ன காரணம்னு. பத்தியோன்னு சமைக்க ஆரம்பித்தாலே வந்து துவரம்பருப்பு வந்து கொஞ்சம் செகண்டரியாக தான் யூஸ் பண்ணுவாள், பாசிப்பருப்பு தான் யூஸ் பண்ணுவாள். திருநெல்வேலி சைட்லலாம் துவரம்பருப்பை விட பாசிப்பருப்பு தான் நிறைய செலவு பண்ணுவாள். இப்போ இது மாதிரி நல்லா அலம்பி போட்டுட்டு இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இதுக்கு தேவையான காரம் இந்த மிளகுத்தூளை இப்பயே இதில் போட்டுடணும். இது இந்த மிளகுத்தூளோடு சேர்ந்து வேகணும். இப்போ உப்பு போட வேண்டாம், உப்பு போட்டால் கொஞ்சம் வேகிறதுக்கு சிரமப்படும். அரை வேக்காடு வெந்த பிறகு உப்பு போட்டால் போகிறோம். இப்போ இதை நான் தண்ணி விட்டு வேக வைக்க போகிறேன். மஞ்சள் பொடியும் மிளகும் மட்டும் போட்டு, மஞ்சள் பொடியும் மிளகுத்தூளும் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள் இந்த அவரைக்காய் வந்து நல்லா பஞ்சாக வெந்துருக்கு. இது வேகிறது தான் நல்ல வந்து கொஞ்சம் வேகா மாதிரி இருந்தால் நீங்கள் குக்கரில் கூட உப்பு பெசரி, உப்பு மிளகுத்தூள் பெசரி வச்சு எடுக்கலாம். குக்கரில் வைக்கிறதானே உப்பு போடணும், உப்பு போடணும், இல்லாட்டி குறைஞ்சி போயிடும். உப்பு போடல, இதில் வைக்கிறதுக்கு உப்பு போடக்கூடாது. ஆமாம், நல்லா வேகணும். இப்போ நம்ம வந்து 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டிருக்கோம், அதே அளவு உப்பு போடுறோம். உப்பு போட்டு இந்த பாசிப்பருப்பு வெந்து வச்சுருக்கேன். எப்போவுமே பத்திய குழம்புக்கெல்லாம் பாசிப்பருப்பு போடுறது நல்லது. அது பத்திய சாப்பாடு வந்து புள்ள பார்த்தா தான் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. அவசியம் இல்லை, சாதாரண டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சேஞ்சு இல்ல, உடம்புக்கு நல்லதான்னு கேக்குறேன். இப்போ ரொம்ப நல்லது. இப்போ நிறைய பேர் அமெரிக்கால இருக்கிறவா, இந்தியாவில இருக்கிறவாள் கம்பெனி ஈவெண்ட்ஸ்க்கு எல்லாம் போறா, சோமபானம் சுறாபானம் தான் சாப்பிட்றா, பீட்சா, சீஸு, கீஸு இதெல்லாம் சாப்பிடும்போது வந்து உடம்புக்கு ஒரு ஒரு ரெஸ்ட், ஆல்மோஸ்ட் ரெஸ்ட் மாதிரி தானே இது. இது வந்து விண்டர்ல வந்து நம்ம வாரம் 2 நாள் இந்த மிளகு சமையல் சாப்பிடலாம். ஏன்னா பாடியை வந்து ஹீட்டாக வச்சுக்கும் மிளகு, அளவாக சாப்பிட்ணும். மிளகு வந்து அளவுக்கு ஜாஸ்தி சாப்பிட்டா கண்ணி எரிச்சல், பைல்ஸ் இருக்கிறவாளுக்கு ப்ராப்ளம் அதெல்லாம் வரும். அந்த அளவு வந்து அவாவாளுக்கு தான் தெரியணும். இப்போ நான் சொல்ல முடியாது எனக்குள்ள அளவு எவ்வளவு மிளகு சாப்பிட்ணும் அப்படிங்கிறது. இன் ஜென்ரல் வாரம் 2 நாள் சாப்பிட்லாம், தப்பு கிடையாது. இப்போ இவ்வளவு தான் இது. வாரம் 2 நாள் சாப்பிட்லான்னா மிளகாய் போடாமல் மிளகு பிரதானமாக வச்சு செர்ஃபு மிளகு மட்டும் போட்டு இதை வந்து வாரம் 2 நாள் சாப்பிட்லாம். இப்போ இது கொதிக்கணும். நன்னா பருப்பு போட்டாச்சு, உப்பு போட்டாச்சு, இப்போ உப்பு உறிஞ்சிக்கிறது கொதிக்கணும். இது மேலால் என்ன பண்ணணும்னா கொஞ்சோண்டு மிளகுத்தூள் வாசனைக்கு, ஏன்னா முன்னாடியே மிளகுத்தூள் போட்டிருக்கோம் நம்ம, அந்த மிளகுத்தூள் வந்து அந்த கொதிக்கும் போது அந்த வாசனை வந்து போயிடும். இப்போ இது ஒரு நன்னா ஒரு கொதி வரட்டும்.
இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சோம். இப்போ நம்ம வந்து இந்த அடுப்பில் வந்து கொஞ்சம் கொதிக்கட்டும், அது இந்த உப்பெல்லாம் உறிஞ்சிக்கணும் காயெல்லாம். இதில் வந்து இதுக்கு தாளிச்சு கொட்ட போகிறோம். இதில் என்ன பியூட்டி அப்படின்னா, இதுக்கு பெருங்காயம் உண்டு. இது வந்து பத்தியம் அப்படின்னா, சில பேர் வந்து பொரிச்ச கூட்டுக்கு வந்து நம்ம உளுத்தம்பருப்பு, மிளகாப்பழம், மிளகு, ஜீரகம் வறுத்து பொரிச்ச குழம்பு வைப்போம். அதுக்கு வந்து மிளகு ஜீரக வாசனை மட்டும்தான், பெருங்காயம் கிடையாது. ஆனால் இந்த மிளகுட்டான் மிளகை விஷயத்துக்கு பத்தியோங்கிறதுனால கேஸ் பிடிக்காமல் இருக்கிறதுக்கோசரம் இதுக்கு வந்து பெருங்காயம் உண்டு. இதுக்கு கொஞ்சோண்டு அரை ஸ்பூன் நெய்யை விட்டு கடுகு போட்டு, கடுகு பிடிச்ச உடனே உளுத்தம்பருப்பு பெருங்காயம் போட்டு தாளிச்சு கொட்டிங்கன்னா முடிஞ்சது. வேலை நான் வந்து கிரீன் கலரில் இருக்கிற காய் போட்டால் கருவேப்பிலை போடுறது இல்லை, ஏன்னு தெரியல. அது என்னவோ குழந்தைகள் தெரியாமல் காயோடு சேர்த்து வாயில் போனால் த்ரோட்டில் மாட்டின்றதுன்னா கொஞ்சம் சிரமப்படும். அதனால் கீரை பச்சை காயாக தனியாக கூட்டு பண்ணினா அதுக்கும் கருவேப்பிலை போடுறது இல்லை, என்ன தெரியாது. எங்கள் பாட்டி போட மாட்டேன். கீரையிலே மிளகுட்டல் பண்ணலாம் நீங்கள்? எல்லாம் கீரையெல்லாம் மிளகுட்டல் பண்ணலாம். கீரை மிளகுட்டல் யூச்சாயில் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு நேரம் பண்ணி பார்ப்போம். அப்புறம் முருங்கைக்காயில் தனியாக பண்ணலாம், அவரைக்காய் தனியாக பண்ணலாம், கொத்தரங்காய் தனியாக பண்ணலாம். ஆனால் கொத்தரங்காய் பத்தியத்துக்கு சாப்பிடக்கூடாது, நார்மல் பர்சன் சாப்பிட்லாம். கொஞ்சம் குழந்தை பிறந்தவா, கொஞ்சம் வியாதிக்காரா, ஜுரம் அடித்து தெளிஞ்சவா, இவெல்லாம் சாப்பிட்டா அது ஜீரணாகிறதுக்கு கஷ்டப்படும் வந்து. அப்புறம் எல்லா காயும் போட்டு பண்ணலாம். இந்த எல்லா காயும் வாங்கிட்டு வந்து சாம்பார் ரசம், அவியல், ஒரு முத நாள் அவியல் பண்ணுவோம், மறுநாள் தேங்காய் அரைச்சி விட்டு பொரிச்சு குழம்பு பண்ணுவோம், கடைசி நாள் அன்னைக்கு இந்த மாதிரி பத்திய பொரிச்சு குழம்பு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மொத்த குழம்பு வச்சு மீதி காயெல்லாம் போட்டு ஒரு கூட்டு வச்சு அதுக்கு மறுநாள் ரசம் வச்சா திருப்பியும் காய் வாங்குற நாள் வந்துடும். இதுக்கு பெருங்காயம் கட்டாயம் போடணும் நம்ம. சுவையான மிளகேஷியம் அல்லது பத்திய குழம்பு எது வேணால் ரெடி. இது குழந்தைக்கு பால் கொடுக்குறவா நல்லா சாப்பிடலாம். குழந்தைக்கு எந்த விதமான மாந்தமோ மப்போ வாந்தியோ லூஸ் மோஷனோ எதுவும் வராது. மிளகேஷியம் தயார்.